ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான ஆரோக்கியமான பச்சைப்பயிர் உருண்டு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு தவால் நல்லா பத் ஒரு கால் கிலோ பச்சைப்பயிர் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா அந்த மொறு மொறுன்னு நல்லா வாயில் போட்டு கடிச்சா நல்லா கடிக்கிற மாதிரி இருக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கவாதம் ஆறுனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் மறைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு நெய் கொஞ்சம் எடுத்து ஊற்றி கொஞ்சம் முந்திரியை போட்டு வறுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முந்திரி போடுறதுனா போட்டுக்கலாம் பட் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வரும் நல்லா கழித்து சாப்பிடும்போது அந்த முந்திரியோட இது வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது நம்ம கால் கிலோ வெள்ளம் எடுத்து அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம் நீங்கள் சர்க்கரை கூட போடலாம் பட் சர்க்கரை வடை இப்போது வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க ஸோ வெல்லம் நல்லா கரையிற வெடுக்கு விட்டிங்கன்னா போதும் எதுவும் பதமெல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் காய்ச்சுற கேப்பில் பச்சை பயிர் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி நல்லா பொடியாக ஆயிடுச்சு மீன் வயல் நம்மளோட ஜீராவும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு பச்சை பயிருக்குள்ள இந்த பொடிக்குள்ளே நம்மளோட வறுத்த முந்திரி இருக்கும்ல அதை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜீராவை நீங்கள் வடிகட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி எப்படி குழக்கொழன்னு ஆயிடக்கூடாது நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கையில் போட்டு கலக்கினாலும் கலக்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு கரண்டி கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் கரண்டியில் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நிறையா குளக்கொழன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் பவுட்ரு அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் பொட்டுக்காளி அரைச்சி போட்டினாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குண்டு குண்டு லட்டு வந்து ரெடி ஆயிரும் ஸோ கிலோக்கு இவ்வளோ லட்டு வந்திருக்கு இது பிடிச்சதுன்னா வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ